வணக்கம், சோனி டிவி. டிவியோட மாடல் நம்பர், பவர் லைட், பவர் வரையில் டிவியை கலட்டிட்டு பார்க்கலாம். டிவி ஃபுல்லாக கலட்டியாச்சு. இது பவர் போர்ட், இது பைக் லைட்டுக்குரிய டிரைவர் போர்ட், டீ கோன் போர்ட் இருக்கு. இதுதான் இதுன்ற மத போர்ட், டீ கோன் போர்ட். வோல்டேஜ் எல்லோரும் கலந்து பார்க்கலாம். ஸ்டாண்ட் லைட் ஒன்றும் வேலை செய்யலை, பவர் லைட் ஒன்றுமே வேலை செய்யலை. பவரை கொழுவிட்டு வோல்டேஜ் எல்லோரும் கலந்து பார்க்கலாம். இதில் பவர் போர்ட்லேருந்து 3.3 வோல்ட் வருது, ஆனாலும் பவர் இண்டிகேட்டர் வேலை செய்யலை, டிவியும் ஒன்றும் ஆகலை. இதில் பவர் போர்டில் 3.3 வோல்ட், 12 வோல்ட், மற்ற டீ கோன் போர்டுக்கு போகிற ஒன் பண்ணுற போல், மற்ற விசிசி 12 வோல்ட், 12 வோல்ட் ஓடியோக்குரிய, 12 வோல்ட் ஸ்டாண்ட்பேக்குரிய, 3.3 வோல்ட். இதில் ஸ்டாண்ட்பேக்குரிய 3.3 வோல்ட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பேக்குரிய 3.3 வோல்ட் வருது, அதே போல் ஓடியோக்குரிய 12 வோல்ட்டும் வருது, அதே போல் வருது. மத ஓட்டுக்குரிய இது, மத ஓட்டுக்குரிய 12 வோல்ட், அது ஓடியோக்குரிய 12 வோல்ட். இது டீ கோன் போர்ட் ஒன் பண்ணுற போல்ட், அது ஜீரோ ஆகிடுறாங்க மத போர்ட், அதால் ஒரு லைட்டும் எரியலை. இப்போ எங்களுக்கு 3.3 வோல்ட், 12 வோல்ட், மத ஓட்டுக்குரிய 12 வோல்ட், ஓடியோக்குரிய ஒரு, மற்ற டீ கோன் போர்ட்டு ஒன் பண்ணுற வோல்டேஜ், பைக் லைட்டுக்குரிய வோல்ட்டும் வருது. பவர் போர்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஸ்டாண்ட்பை லைட்டும் எரியலை, ஆனாலும் பவர் போர்ட்டில் பழுது இல்லை. பவர் போர்ட்டில் இருந்து 3.3, 12 வோல்ட் எல்லாம் வருது, ஆனால் டிவி ஒன்றும் ஆகுது இல்லை. மொதல் ஓட்டுக்கு வர வோல்டேஜ் கலந்து பார்க்கலாம். 3.3 வோல்ட் வருது, ஆனாலும் டிவி ஒன்றும் ஆகுது இல்லை. இதில் மொதல் ஓட்டுக்கு பவர் போர்டிலிருந்து வர வோல்டேஜில் ஒரு வளர்ந்து பார்க்கலாம். எல்லா வோல்டேஜும் வளர்ந்து பார்க்கலாம், வருது உண்டு. ஏன்னா பவர் போர்டில் இருந்து எல்லா வோல்டேஜும் வருது, ஆனாலும் டிவி இண்டிகேட்டர் வேலை செய்யலை. வோல்டேஜ் வளர்ந்து பார்க்கலாம். மத ஓட்டுக்கு பவர் போர்டிலிருந்து வர வோல்டேஜ் கலந்து பார்க்கலாம். இதில் 3.3 வோல்ட் வருது, அதே போல் 12 வோல்ட்டும் வருது. சவுண்ட் ஐசிக்கு வர வோல்டும் வருது, மத ஓட்டுக்கு 12 வோல்ட் வருது, அதே போல் மத ஓட்டுக்கு வர 12 வோல்ட்டும் வருது. மத ஓல்டில் பவர் ஓல்டிலிருந்து மத ஓல்டுக்கு எந்த எல்லா ஓல்டேஜும் வருது, எந்த ஓல்டேஜும் இந்த பின்னாடியில் அமர்த்தலை. இந்த பின்னாடியில் 3.3யோ அல்லது 12 வோல்டோ எதுவும் பெறாமல் விட்டுச்சேண்டா, மத ஓல்டில் இந்த பகுதிக்குள்ளே இங்கே சோட்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு இந்த வோல்டேஜ் எல்லாமே இந்த பின்னுக்கு வருது. நாங்கள் அடுத்த கட்டம் இதுக்கு உரிய வோல்டேஜ், அதாவது பெனலுக்கு வர ஓல்டு, மத ஓல்டில் சிஸ்டம் ஓன் பண்ணுறதுக்குரிய வோல்ட், மெமரி ஐசிக்குரிய வோல்டேஜ் வருதாண்டு தனித்தனியாக செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல சவுண்ட் ஐசிக்கு வர வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இதில் சவுண்ட் ஐசிக்குரிய 12 வோல்ட் வருது. ஏன்னா டிவி பெனலுக்குரிய வோல்டேஜ் வராது, என்ன வச்சுன்னா டிவி ஸ்டாண்ட்பே லைட்டு மெரியலை, ஒன் பண்ணி இருக்கிற லைட்டு மெரியலை. ஆக மொத்த அதில் எதுவுமே வேலை செய்யலை. மத ஓட்டிலேருந்து எந்த தொகுதியும் வேலை செய்யலை. ஏன்னா சவுண்ட் ஐசிக்கு மட்டும்தான் வோல்டேஜ் வருது, மற்ற வோல்டேஜில் இவங்க கலந்து பார்க்கலாம். இதில் 1.4 வோல்ட் வருது, இதில் 1.5 வோல்ட் வருது, அதாவது பவர் போர்டிலிருந்து மத போர்டுக்கு 12 வோல்ட், 3.3 வோல்ட் வருது,
அதே போல் சவுண்ட் ஐசிக்குரிய வோல்டேஜும் பெறுகுது மற்ற டியூனிங் செக்ஷனுக்குரிய வோல்டேஜ் மற்றது இந்த ஸ்டாண்ட் பேக்குரிய வோல்டேஜ் எதுவுமே மதபோர்டுக்கு வரையலை மதபோர்டை ஒருக்கா ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்கலாம் பவரை கலட்டியாச்சு மீட்டரை பசர் மோடில் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு மீட்டரை பசர் மோடில் விட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா எங்கே தொட்டாலும் பீப் தாங்க காட்டுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது 12 வோல்ட் போகிற பக்கத்தில் தான் ஷோட் ஏண்டா தொடுற இடமெல்லாம் பீப் தான் காட்டுது இந்த மதபோர்டில் எந்த பிஎப்பு எந்த தொகுதியை தொட்டாலும் பீப் தான் காட்டுது ஏனென்றால் அவ்வளோத்துக்கு இந்த போர்டில் சோட் இருக்குது எங்கேயும் ஓடுறதுல பெரிய அளவில் சோட் இருக்குது இப்போ சோட்டை கண்டுபிடிக்கிறது ஏன்டா இருக்கிற எல்லா ஐசிகளையும் கலட்டி தான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படி செக் பண்ணி பார்த்தா ஒன்றில் ஐசி 3P ஒட்டும் போது பழுதாயிரும் இதுக்கு நாங்கள் இலகுவான ஒரு வழியை தான் பயன்படுத்த போகிறோம் முதல்ல ஏன்டா இருக்கிற இல்லையாண்டா இதுக்குள்ளே இருக்கிற ஐசியில் எல்லாம் கலட்டணும் அதாவது 5 வோல்ட்டுக்கு வர ஐசி பேனலுக்கு வர ஐசி சவுண்ட் ஐசியை தவிர எல்லா ஐசியலும் கலட்டி தான் செக் பண்ணணும் ஏன்டா பீப் சத்தம் தான் காட்டுது முழுக்க அப்போ இதெல்லாம் கலட்டி நான் செக் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் மதபோர்டில் எல் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எல் 15 ஒரு இருக்குது அதாவது இது பியூஸ் அதே போல் எல் 80-52 அதாவது இதில் எல் 15 இதில் எல் 80-52 தற்காலிகமாக கலட்டிட்டு அல்லது பியூஸாக இருக்கலாம் அல்லது சின்னொரு ஷோட் அதாவது மதபோர்டில் ஏதாவது ஒரு தொகுதியில் ஷோட்டண்டா அந்த பியூஸ் ஓப்பன் ஆயிரும் அதுக்காண்டி தான் அந்த எல் வச்சு கிடக்கு இப்போ நாங்கள் இந்த மூண்டையும் கலட்டிட போகிறோம் கலட்டிட்டு இதுக்கு இலகுவான இது பழுது எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மூண்டையும் கலட்டிட்டு முதலாவது எல் 80-52 கலட்டி இறக்கி விட்டுட்டு கலட்டியாச்சு சிலாத கலாட்டு போட அதிகம் வச்சு தான் கலட்டணும் அதே போல் இதில் எல் 15 ஈயத்தை வச்சுட்டு ரெண்டு சைட்டும் ஈயத்தை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு கலட்டினா டக்குண்ட கலட்டு போட்டுரும் இதுண்டா லேட்டாகும் இதில் இந்த மூண்டு எல் கோயிலையும் கலட்டி விட்டுட்டோம்டா இதில் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த மதபோர்டுக்கு வர எல்லா வோல்டேஜும் அமர்த்த வழி கிடுது 12 வோல்ட்டும் 3.3 1.8 தான் வருது சவுண்ட் ஐசிக்குரிய 12 வோல்ட்டும் வருது ஆனாலும் இஞ்சால் எந்த வோல்டேஜும் வரையில்லை மதபோர்டுக்குரிய ஸ்டாண்ட் பேக்குரிய வோல்டேஜோ அல்லது சிஸ்டத்துக்குரிய வோல்டேஜோ 5 வோல்டோ 3 வோல்டோ எதுவுமே வரையில அதனால் இந்த பழுதுங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வரைஞ்சா சிரமமாக இருக்கும் ஏனென்றா நாங்கள் இருக்கிற எல்லா ஐசியையும் அநியாயமாக கலட்டி நேரத்தையும் வேஸ்டாகி ஐசிகளையும் பழுதாக்கணும் அதுக்கு பதிலாக இதை இலகுவான வழியை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அதாவது ஷோட் கில்லராக பயன்படுத்த போகிறோம் இதுக்கு மதபோர்டில் இருக்கிற பழுதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஷோட் கில்லராக பயன்படுத்த போகிறோம்
எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஒருக்கா நாங்கள் எல் கோயில்களெல்லாம் கலட்டி நாங்களும் அந்த இடத்தை ஃபுல்லாக வடிவாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஈயங்கள் இருந்தாலும் நாங்கள் ஷோர்ட் கில்லர் பயன்படுத்தும் போது வோல்டேஜ் மாறி வேறு இடத்துக்கு போயிடும், போனால் வேறு பழுது வந்துடும். ஷோர்ட் கில்லர் பயன்படுத்தும் போது மிக அவதானமாக பயன்படுத்தணும். நாங்கள் எந்த இடத்துக்கு பயன்படுத்த போகிறோமோ அந்த இடத்துக்கு தான் பயன்படுத்தணும். தேவையில்லாத இடங்களுக்கு இல்லை ஷோர்ட் கில்லர் வோல்டேஜ் மூலம் கொடுக்குற வோல்டேஜ் போகுமா இருந்தால் மத ஓட் பழுதாயிரும். அதால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லன்றது கலடியாச்சு. இதில் எல் 80-50 இருக்குது, இதில் எல் 15 இருக்குது, இதையும் கலடியாச்சு. அதே போல் இதில் எல் இந்த மத ஓட்டில் இருக்கிற முக்கியமான 3 வோல்டேஜுக்கு வார லைன் ஃபுல்லாக கலட்டியாச்சு. இப்போ கலட்டிட்டு வோல்டேஜர் கலந்து பார்த்துட்டு எப்படி ஷோர்ட் கில்லர் பயன்படுத்துகிறான்னு பார்க்கலாம். இப்போ எல்லண்ட கோயிலை கலாட்டிட்டோம் மூண்டையும். இப்போ பவரை கொழுவிட்டு திரும்பி வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். பவர் கொழுவியாச்சு, வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இதில் சவுண்ட் ஐசிக்குரிய வோல்டேஜ் வருது. அதே போல் இதில் நாங்கள் ஃபியூஸ் கலாட்டி விட்டுனாங்கள். இதில் 5 வோல்ட் வருது. முதல்ல எங்களுக்கு வோல்டேஜ் வரையில அவுட்புட் இல்லை. இதில் அந்த எல்லுக்கு முதலாவது கலாட்டின எல் அந்த கோயிலை கலாட்டிட்டு அந்த இடத்துல நாங்கள் வெல் போட்டிட்டு இப்போ செக் பண்ணி தான் பார்க்க போகிறோம். 12 வோல்ட் ஷோர்ட் இருக்காண்டு. இதில் இப்போ 12 வோல்ட் ஒட்டிட்டோம். வோல்டேஜ் ஒரு கலந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு நாங்கள் பல்ப் போட்டி வச்சிருக்கிறோம். இப்போ பவரை கொழுவிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாண்டா பல்பு பிரகாசமாயிருது. அதாவது 5 வோல்ட் வார பக்கத்தில் தான் ஷோர்ட் இருக்குது. ஏன்னா 5 வோல்ட்டுக்கு இவ்வளோ பிரகாசமாக எரியக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வோல்டேஜை பார்த்தீங்கன்னா 1.6 வோல்ட்லான்னு வருது. ஏன்டா எதிர்பக்கத்தில் 5 வோல்ட் வருது. இதில் பார்த்தீங்கன்னா எதிர்பக்கத்தில் 5 வோல்ட் வருது. அதே நேரத்தில் இந்த பல்பின் அவுட்புட்டுக்கும் 5 வோல்ட் தான் பெறணும். 1.6 வோல்ட் தான் வருது. இந்த 5 வோல்ட்டுக்கு எதிரால் அவுட்புட்டுக்கு போகிற தொகுதியில் தான் ஷோர்ட் இருக்குது. அதால் தான் இந்த பல்பு போல பிரகாசமாயிருது. இதுக்கு நாங்கள் ஷோர்ட் கில்லரை பயன்படுத்திட்டு ஷோர்ட்டை எடுத்துகிட்டு திருப்பி வல்பை ஓட்டி பார்க்கலாம். இப்போ வல்பை கலாட்டிட்டு இந்த இடத்துல நாங்கள் ஷோர்ட் கில்லரை பயன்படுத்த போகிறோம். நாங்கள் இந்த ஷோட்டை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இதில் இருக்கிற 3 எல் கோயிலையும் கலட்டி விட்டுறாங்க. ஏன்னா நான் ஷோட்டை கண்டுபிடிக்கல, ஏதாவது ஒரு தொகுதியில் ஒட்டி இருந்தவன்றாலும் வோல்டேஜ் கொடுக்க அந்த தொகுதி வோல்டேஜ் போய் மத ஓட்பாளதாயிரும். அதால் தான் நாங்கள் எல்லா எல்1ஐயும் கலட்டி விட்டுறாங்க. இப்போ எங்களுக்கு பழுது உறுதியாகிடுது. இந்த 5 வோல்ட் போகிற தொகுதியில் தான் ஷோட் இருக்குது. அதால் தான் நாங்கள் இந்த எல்லையும் கலட்டி விட்டுறாங்க. இப்போ இந்த எல்லில் வச்சு ஷோர்ட் கில்லரை கொடுத்து இப்போ ஷோர்ட் கில்லரை பயன்படுத்தலாம். வோல்டேஜை நாங்கள் கூட கொடுத்தோம். எங்களுக்கு 5 வோல்ட்டுக்குள்ள தான் ஷோர்ட் இருக்குது. அதில் நாங்கள் 5 வோல்ட்டுக்கு நாங்கள் 5 வோல்ட் உள்ள ஷோர்ட்டுக்கு நாங்கள் 12 வோல்டேஜை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா மத ஓட்டெல்லாம் போய் சேர்ந்துடும். எனவே எங்களுக்கு எந்த வோல்ட் தேவையோ அந்த வோல்டுக்கு தான் நாங்கள் கொடுக்கணும். அதை விட கூடின வோல்ட் கொடுக்கக்கூடாது. ஆம்பியர் கூடலாம், வோல்டேஜ் ஒருவாலமும் கூடக்கூடாது. கூடினா இருக்கிறது எல்லாத்தையும் பழுதாக்கிட்டு போயிடும். இப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு இதில் 5 வோல்ட் தான் ஷோர்ட் இருக்குது. கொடுத்து பார்க்கலாம். கிரவுண்டுக்கு கிரவுண்டோட கொழுவிட்டு கிரவுண்டோட கொழுவியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஷோர்ட் கில்லரை நாங்கள் அந்த 5 வோல்ட்டுக்கு
இன்புட் பக்கம் கொடுக்கக்கூடாது. ஃபியூஸுக்கு ஃபியூஸையும் கலட்டிட்டோம். ஃபியூஸுக்கு எதிர் பக்கத்துலாம் ஷார்ட் கில்லரை கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரமாக கொடுக்கக்கூடாது, தொடர்ந்து ஒட்டி வச்சிருக்கக்கூடாது. கிரவுண்டை மட்டும்தான் நாங்கள் ஒட்டி வச்சுக்கிறோம், மற்ற எந்த வோல்டேஜும் ஒட்டி வைக்கக்கூடாது. ஷார்ட் கில்லர் பயன்படுத்தும் போது இதைத்தான் செய்யணும் நாங்கள். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புகைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள புகைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கில்லரை கொடுக்கல, இதுக்குள்ளே இருக்கிற பிஏப் எல்லாம் எரியுது. இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற நாங்கள் 5 ஆம்பியர் கொடுக்குறோம். 5 ஆம்பியரே ஜீரோவாக வருது, அவ்வளோத்துக்கு ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுது. இதுக்குள்ளான் பிரச்சனை கலாட்டிட்டு இந்த பிஎப் தான் எரிஞ்சது. அலாட்டிட்டோம், ரீடிங்கை பார்க்கலாம். இதில் ஷார்ட் கில்லரை பயன்படுத்தினால பிஎப் ஃபுல்லாகவே எரிஞ்சிடுது, ஃபுல்லாகவே எரிஞ்சிடுது. இப்போ ஷார்ட் வெடிபட்டுடுது. இப்போ பவர் ஆன் பண்ணிட்டு பார்க்கலாம் பல்பு பிரகாசம் ஆகியதோ இல்லை என்ன செய்யுதுண்டு. பவரை கொழுவியாச்சு. இதில் 12 வோல்ட் வருது, அதே போல் 3.3 வோல்ட் வருது. இதில் 5 வோல்ட் வருது, அதே போல் அவுட்புட்டிலையும் ஃபியூஸுக்கு அவுட்புட்டும் 5 வோல்ட் தான் வருது. முதலங்களுக்கு 5 வோல்ட் வரையில இப்போ சரியாயிட்டுது. ஏண்டா இந்த பல்ப் முதல் விளையறிஞ்சது, இப்போ விளையதும் எரியலை. நாங்கள் இந்த கலாட்டி விட்ட 3 எல் கோயிலையும் ஒட்டிட்டு பார்க்கலாம். ஏண்டா எந்த வோல்டேஜும் போகல, அதால் இப்போ ஷார்ட் எடுபடுது. ஆனால் நாங்கள் மத ஓட்டுக்குரிய எந்த வோல்டேஜும் வரையில. இனி அந்த எல் கோயிலெல்லாம் ஓட்டினதுக்காக பிறகுதான் மத ஓட்டுக்கு வோல்டேஜ் வரும். ஒட்டிட்டு பார்க்கலாம் பல்ப கலாட்டிட்டு. இதில் 3 எல்லும் கோயிலும் கலாட்டி விட்டுனாங்க, 3 மொட்டியாச்சு. போட்டை வடையாக க்ளீன் பண்ணிவிட்டு போட் க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்குள்ள 5 வோல்ட் தொகுதிக்குள்ள தான் பிரச்சனை இருந்தது. 5 வோல்ட் தொகுதிக்குள்ளே இருக்கிற பிஏ போலாம் எரிஞ்சது, க்ளீன் பண்ணிட்டோம். பிஏ போல மாற்றிட்டு பிஏ போட்டியாச்சு. இதில் பிஏ போல் அடிச்சிருந்தது, பிஏ 3 பிஏ ஷார்ட்டாக இருந்தது. ஷார்ட் கில்லரை பயன்படுத்தி தான் இந்த பழுது கண்டுபிடிச்சது. அதெல்லாம் 3 பிஏப்பையும் மாற்றிட்டு இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு டிவியை பவரை குழவி டிவியை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டு போர்டில் ஜோலை வளர்ப்போம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எம்பர்கள் எல்லாம் எல் கோயிலெல்லாம் கலட்டி விட்டு எல்லாம் ஒட்டியாச்சு. அதே போல் ஷோட்டாக இருந்த பிஏ போலெல்லாம் மாற்றியாச்சு. போட்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. பவரை குழவிட்டு டிவியை வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். டிவி 1 ஆகிடுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டிவி முதலங்களை டிவி. இப்போ சவுண்ட் எல்லாம் வருது. இப்போ சிவத்த லைட்டு எரியுது. முதல் சிவத்த லைட்டும் எரியலை, மஞ்சள் லைட்டும் எரியலை. இப்போ 2 லைட்டும் எரியுது. டிவி ஸ்டாண்ட் பையில் நிற்கிது. இப்போ திருப்பி ஆன் பண்ணுறோம். மஞ்சள் லைட் எரியுது, டிவி 1 ஆகிடுது. சவுண்டும் வருது. எங்களுக்கு 5 வோல்ட் தான் பிரச்சனை. 5 வோல்ட் தொகுதிக்குள்ளே தான் எரிஞ்சிருந்தது. இப்போ 5 வோல்ட் வருது. இப்போ டிவி சரியாயிடுது. டிவி 1 ஆகிடுது.
நான் ஷார்ட் கில்லரை பயன்படுத்தி தான் இந்த பழுதாக கண்டுபிடிச்சது. இல்லை என்றால் இருக்கிற எல்லாத்தையும் கலாட்டி நேரம் ஆயிரும். அதே நேரத்தில் ஷார்ட் கில்லர் பயன்படுத்தும் போது அவதானமாக பயன்படுத்த வேணும். அதிகமான ஓல்டேஜ்கள் கொடுத்து பார்க்கக்கூடாது. ஏன்னா அதிகமான ஓல்டேஜ்கள் கொடுத்தீங்கன்னா மத ஓட்டெல்லாம் போயிடும். எந்தெந்த தொகுதிக்கு ஓல் கொடுக்கணுமோ அந்த தொகுதியை விட்டுட்டு வேறு தேவையில்லாத தொகுதிகளுக்கு எல்லாம் ஓல்டேஜ்களை கொடுத்து மத ஓட்டுகள் எல்லாம் பழுதாக்கி டிஸ்பிளேகள் எல்லாம் பழுதாக்கி நிறைய பிரச்சனைகள் அண்மை காலம் வந்தோன்றிருக்கு. எனவே எந்த பழுதாயினும் சரியான பழுதை உறுதிப்படுத்தி போட்டுதான் அந்த இடத்த நாங்கள் கலாட்டி மாற்றணும். தேவையில்லாமல் கலாட்டி மாற்றக்கூடாது. எனவே எங்களுக்கு டிவி ஒன்றாகாத பழுதில் வந்தது. பவர் போர்ட் எல்லாம் சரியாக இருக்குது. ஸ்வேத லைட் எரியலை, மஞ்சள் லைட் எரியலை, மத ஓட் டிவி எதுவும் ஒன்றாகாத பழுது. எங்களுக்கு மத ஓட்டுக்கெல்லாம் பழுது இருந்தது, சரி செய்துட்டோம். இப்போ டிவியை ஸ்க்ரீனில் பார்க்கலாம். டிவி ஒன்றாகிட்டுது. ஆர்எஃப் சிக்னலையும் கொழுவி பார்க்கலாம். டிவி சரியாயிட்டுது. நன்றி, வணக்கம்.